ரஜோஜுஷே ஜன்மீசத்தையே ஸ்தோ பிரஜா பிரலயே தமஸ்புஷே அஜா சர்ஸஸிதிநாசஹேதவே திரயிமையாய திரிணாத் நமஸோன க்ளாஸில் இந்திராயுத அந்த குதிரையை பற்றி படித்தோம் இப்போ வந்து இந்திராயுதர்ஷனம் சந்திராபீட் மனோபாவது

இப்போ வந்து அந்த இந்திராயுத தர்ஷனானந்தரம் அந்த இந்திராயுதங்கிற குதிரையை பார்த்த பிறகு சந்திராபீடசிய மனோபாவாக அந்த சந்திராபீடன் வந்து அந்த அந்த குதிரையை பற்றி என்ன நினச்சான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரெண்டு மூணு பேஜில் படிக்க போகிறது என்ன அப்படின்னா திருஷ்டுவாச்ச தம் அந்த தம் திருஷ்டுவா அந்த குதிரையை பார்த்துவிட்டு அதிருஷ்டபூர்வம் அமானுஷ லோக உச்சித இ அதிருஷ்டபூர்வம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு குதிரை வந்து பார்க்கப்படவில்லை அதுக்கப்புறம் அமானுஷ லோக உச்சிதம் அமானுஷ லோக உச்சிதம் அப்படின்னா மாணவ ஜனங்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் இருக்கிற லோகத்துக்கு உச்சிதமான குதிரையே இல்லை இது இது வந்து ஒரு தேவலோகத்தில் இருக்க வேண்டிய ஒரு குதிரை ஸோ அப்படிப்பட்ட தம் திருஷ்டுவா அந்த குதிரையை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன அதை பற்றி சொல்றார் அப்படின்னா அதிருஷ்டபூர்வம் அமானுஷ லோக உச்சித ஆகாரம் அதுக்கப்புறம் அகில திரிபுவன ராஜ்ய உச்சிதம் ஸோ வந்து அகில திரிபுவன ராஜ்யோச்சிதம் திரிபுவனம் திருபு திரைலோக்காதிபத்தியம் அது அந்த அப்படிப்பட்ட திரிபுவன த்ர மூணு உலகத்துக்கும் அதிபத்தியாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு உச்சிதமான ஒரு குதிரை இது அதுக்கப்புறம் திரிபுவன அகில திரிபுவன ராஜ்ய உச்சிதம் அதுக்கப்புறம் அசேஷ லக்ஷண உப சேஷம் அசேஷம் மிச்சம் இல்லாமல் எல்லா விதமான லக்ஷணங்களோடு இருப்பவை லக் அசேஷ லக்ஷண உபப்பன்னம் எல்லா லக்ஷணங்களோடு இருக்கின்ற அஸ்வ ரூப அதிசயம் அஸ்வங்களுக்குள்ள ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு ஒரு துரகம் இது அப்படிப்பட்ட தம் அந்த குதிரையை ச சிருஷ்டுவா பார்த்துவிட்டு அதீர பிரகிரு பிரகிரு பிரகிருதேகே அப்படி சந்திராபீடசிய அதீர பிரகிருதேகே அப்படின்னா ரொம்ப அதிதீரஸ்வபாவசியான்னு அர்த்தம் ரொம்ப அதிதீரமான இருக்கின்ற இந்த சந்திராபீடனுடைய ஹிருதயம் அவனுடைய மனசுக்கோட என்ன அப்படின்னா விஸ்மயம் பஸ்பர்ஷ ஒரு ஆச்சரியத்தை அடைந்தது ஆச்சரியத்தை தொட்டு விட்டதுன்னு அர்த்தம் பஸ்பர்ஷ அப்படிங்கிறது டு டச்சு பஸ்பர்ஷங்கிறது உங்களுக்கு லிட்டில் அகாரம் சரியா சரி இப்படிப்பட்ட குதிரையை பார்த்துவிட்டு துளி கூட கலங்காத மிகவும் தீரனாக இருக்கின்ற அந்த அப்படிப்பட்ட அந்த சந்திராபீடனுடைய ஹதயத்தை ஹதயத்தை கூட ஹதயத்துக்கு கூட ஒரு விஸ்மயம்ங்கிறது தொட்டுவிட்டது ஒரு ஆச்சரியம்ங்கிறது தொட்டு விட்டது சரியா

సారబస వివర్తన వలిత వాసుకి భవిత మందరేణ మథనత జలనిధి జల జలం ఇదాహ్వ అశ్వరత్నం అనుద్ధరత హినామ రత్న ముత్రితం அஸ்ய மனசி மேலும் அஸ்ய இந்த மனசி மனதில் இதம் இந்த விஷயமானது ஆசீத்து இருந்தது என்னது அப்படின்னா சரபசம் ரொம்ப வேகத்தோடு கூட பரிவர்த்தனம் அப்படிங்கிறது மதனம் கடஞ்சி எடுக்கிற அதாவது பார்க்கடலை கடஞ்சி எடுக்கும் பொழுது இந்த இந்த மாதிரி ஒரு குதிரையை வந்து தேவர்கள் எடுக்கவில்லைன்னா வேற எதை எடுத்தார்கள் எப்படிப்பட்ட ரத்தனத்தை அந்த தேவர்கள் வெளியில் எடுத்தார்கள் அதுதான் இந்த சென்டென்ஸோட மனசி ஆசீத்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை இவன் மனசுல இருந்தது என்ன மாதிரி ஒரு சிந்தனை அப்படின்னா சரபச பரிவர்த்தன வலித வாசுகி பிரமித மந்தரேன மன் மத்தனதா சரபசம் அப்படிங்கிறது ரொம்ப வேகோ வேகத்தோடு எது பரிவர்த்தனம் என்ன ஒரு மதனம் அது கடையிறதுங்கிறது ததர்த்தம் வலிதக அதுக்கோசரம் கட்டப்பட்ட யஹ வாசுகிஹி அந்த வாசுகிங்கிற பாம்பு அந்த வாசுகினா அதனால் பிரமிதாக கடையப்பட்ட யக மந்தராக எந்த ஒரு மந்திர அந்த மந்தரேன அந்த மந்தர மந்திரமலையினால் மத்னதா மத்னதா அப்படிங்கிறது அந்த ஜலநிதியை கடைகிறது அதை வந்து ஜலதி ஜலதி ஜலம் மத்னதா அந்த பார்க்கடலினுடைய ஜலத்தை மத்தனதா அது அது கடையும் தருணத்தில் அஸ்வரத்னம் அதுல சாரி அந்த ஜலநிதி அந்த வாரிநிதி சலிலத்தை மத்தனதா அதை கடைந்து கொண்டிருந்த அந்த சுராசுர லோகேன அந்த தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அவர்களுடைய கூட்டத்தினால் இதம் இங்கு முன்னாடி இருக்கின்ற இந்த அஸ்வரத்னம் இந்த அஸ்வங்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கின்ற இந்த அஹ் இந்திராயுதங்கிற ஒரு குதிரையானது குதிரையை குதிரையை அனபியுத்தரதா இத வந்து வெளியில எடுக்கல அப்படின்னா கிம் நாம ரத்தனம் வேற எந்த மாதிரியான ஒரு சிரேஷ்டமான திரவியம் உத்ருதம் எடுக்கப்பட்டது ந கிமபி இது வேற எதையும் எடுக்கலை அதாவது தேசாம் தாதிருஷ பரிசிரமசிய வைஃபல்யமே பிரத்தியதே அவள் வந்து இந்த மாதிரி ஒரு குதிரையை வந்து பார்க்கடல் கடையும் போது அவள் எடுக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு ரத்தனம் போல இருக்கின்ற இந்த குதிரையை எடுக்கலைன்னா வேற வந்து எதை வந்து எடுத்திருப்பா அப்படி வேற ஏதாவது எடுத்தா எடுத்திருக்க வேற ஏதாவது எடுக்கிறதுனாலேயே அவளுடைய அதுக்கு போட்ட எஃபர்ட் எல்லாமே அந்த அப்படிங்கிற மாதிரி அனாரோகம் போருமா அனா அனா தசிய இந்த குதிரையினுடைய மே அந்த குதிரை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த அஸ்வத்தினுடைய மேரு சிலா விஷாலம் எப்படி வந்து மேரு பருவத்தினுடைய சிலாங்கிறது கல் அந்த சிலா அதுபோல விஸ்திருதம் விரிவாக இருக்கின்ற பிருஷ்டம் பிருஷ்டபாகம் அதை அந் அப்படிப்பட்ட பிருஷ்டபாகத்தை அனாரோகதா ஏறாமல் இருந்த அந்த ஆக்கண்டல் என்ன ஆக்கண்டலாகனா அந்த இந்திரனினால் திரைலோக்கிய ராஜ்ய பலம் இந்த திரிபுவனத்துக்கும் அவன் அதிபத்தின்னு இருக்கானே அந்த பலத்தை அவன் அடைந்தது மூலமாக கிம் ஆஸ்வாதித்தம் அவனுக்கு என்ன பிராப்தம் கிமபி ந பிராப்தம் அவன் வந்து மூன்று லோகத்துக்கும் ராஜாவாக இருக்கலாம் மூன்று லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த இந்திரனானவன் இப்படிப்பட்ட ஒரு குதிரை மேல் ஏறி உட்காரவில்லை என்றால் அவன் மூன்று உலகத்துக்கும் அதிபதியாக இருந்து என்ன பலன் ஒரு பலனும் இல்லை ம் அதான்

வஞ்சித கலு ஜலநிதினா சதமக ஆ ஸோ வந்து அந்த பார்க் கடையும் போது உச்சை ஸ்ரவஸ் வெள்ளம் வந்து தோணும் ஸோ அந்த வந்து அந்த உ அந்த உச்சை ஸ்ரவஸுனால் வந்து இந்த இந்த இவன் வந்து சதமக சதமகனான இந்த இந்திரன் நூறு யாகம் பண்ண இந்த இந்திரனானவன் வஞ்சிதக வஞ்சிக்கப்பட்டான் எதால அப்படின்னா ஜலநிதினா இந்த சமுத்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டான் எப்படி ஏன் அப்படின்னா உச்சை ஸ்ரவசா விஸ்மிருத உச்சைஸ்ரவசம் வந்தவுடனேயே அவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வந்து அந் அதோடு அவன் நின்றுட்டான் அதுக்கு மேலே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு குதிரை வந்து உச்சைஸ்ரவஸை விட பெ பெட்டராக ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாமல் போயிடுது அந்த உச்சைஸ்ரவசை பார்த்துட்டே ரொம்ப விஸ்மித்த ஹிருதயமாக ஆக்கப்பட்டான் அந்த இந்திரன் அது வந்து யாரா யாரால் அந்த மாதிரி செய்யப்பட்டது அப்படின்னா இந்த சமுதிரத்தினால செய்யப்பட்டது ம் ஸோ உச்சைஸ்ரவசை விட ரொம்ப இந்த அஸ்வமானது ரொம்ப வசதி அப்படிங்கிறதுக்கு இது சொல்கிறார் அப்படிப்பட்ட வசதியான குதிரையானது மன்னேச்ச பகவாத நாராயணஸ் சூர்ச்சரம் எதா காலேன உபகோனிடாரோண न பரித்திய மா மேலும் என்ன நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சந்திராபீடன் தன் மனசுக்குள்ளே நினைச்சுட்டு இருக்கான் மண்யே நான் மேலும் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பகவத்த நாராயணசிய பகவானான நாராயணனுடைய சக்ஷுர் கோச்சரம் கோச்சரம் இயதாப்பி காலேன அயம் உபகத்த இயதாபி காலேன பகவத்த நாராயணசிய சூர்கோத்தரம் கோச்சரம் ந அயம் உபக இத்தனை வருஷமாக இத்தனை காலங்களாக நாராயணர்னுடைய க கண் பார்வைக்கே இந்த குதிரை வரலபுலருக்கு ஏன் அப்படின்னா ஏன்னா அத்தியாபி தாம் கருட ஆரோகண விசனிதாம் நான் தியஜதி இன்றும் கூட அந்த கருடனை கருடன் மேலே ஏறி உட்கார்றது அப்படிங்கிறத அவர் விடவே இல்லை அப்படின்னா அந்த கருடனை வந்து தன்னோட வாகனமாக தான் இன்னும் நாராயணன் வச்சுட்டுருக்காரே தவிர இவனை இந்த கு இந்த குதிரையை மாத்திரம் அவர் பார்த்துருந்தாருன்னா கருடனை விட்ருக்காருன்ற என்ன ஒரு எக்ஸாஜிரேஷன்ல ஆ மண்ணேங்கிறது உனக்கு வந்து உம் இதுலர் கோச்சரம் நல்ல வார்த்தை அவர் கண் பார்வைக்கு எட்டாம போயிடுது ஏன் எட்டாம போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா எட்டு இருந்ததுன்னா இவர வாகனமா வச்சுட்டு இருப்பார் மகாவிஷ்ணு இன்னும் அந்த கருடனே வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் எல்லாம் இருக்கு அப்புறம்

கலு அஹோ கலு அதிசயித திரிதச ராஜ்ய சம்ருத்தி இயம் தாத்தசிய ராஜ ராஜ்யலக்ஷ்மி இயம் ராஜ்யலக்ஷ்மிஹி இந்த ராஜ அஹோ ஆச்சரியத்துல போடுறார் கலு என்ன தாத்தசிய என்னுடைய அப்பாவான அந்த தாராபீடனுடைய இயம் ஏஷா ராஜலக்ஷ்மிஹி இந்த ஆதிபத்திய இது வந்து அதி அதிசயித்த திரிதச ராஜ்ய சமிருத்திஹி அப்படின்னா அதிசயிதம் அப்படின்னா தாண்டப்பட்ட அந்த திரிதஷம் அப்படிங்கிறது தேவலோகம் அதனுடைய ஒரு அந்த அந்த சுராதிபத்தியத்துக்கு என்ன ஒரு சமிருத்தி இருக்கோ அதுவே தாண்டப்பட்டது ஏன் எந்த காரணத்தினால அப்படி சொல்றா அப்படின்னா எது எஸ்மாத்து எந்த ஒரு ஏன் ஏன்னா ஏவம் விதானி அப்படி சகல திரிபுவன துர்லபானி ரத்னானி உபகரணதாம் ஆகச்சந்தி மூன்று உலகத்துக்கும் சகல திரிபுவன துர்லபானி இந்த மேல சேவம் விதானி அப்படிங்கிறது இப்ப மேலே சொல்லப்பட்ட இந்த குதிரையை பத்தி சொன்னோம் இல்லையா அந் அப்படிப்பட்ட குதிரையானது மேலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா சகல திருபுவன துர்லபாணி இந்த மூன்று உலகத்திலையும் இந்த குதிரையை போல அடைய முடியாத ஒன்று ஒரு ரத்னம் அது அது வந்து என்ன எங்கள் அப்பாவுக்கு வந்து உபகரணானாம் உபகரணானாம்ங்கிறது அவருக்கு போகம் அவர் யூஸ் பண்ணுற ஒரு சாதகமாக அவருக்கு இது கிடச்சிருக்கு சரியா ஏவம் விதம் அஸ்வரத்னம் சுராதிபத் சமீபே நாஸ்தி இது மம பிது உத்வம் இது பாவக இந்த மாதிரி ஒரு குதிரையானது சுராதிபதியான அந்த இந்திரன் கிட்டேயே கிடையாது அவாக தேவர்கள் கிட்டையே கிடையாது அந்த தேவலோகத்திலேயே அது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரத்தனத்தை வந்து எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் உபயோகிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அது பெரிய ஒரு வசதியான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிறான் சரியா அதுக்கப்புறம்

தெய்வத்தா இவ இயம் ஆஹ் அதி தேஜஸ்விதையா மேலும் இந்த குதிரையானது ரொம்ப ஒரு தேஜஸோட இருக்கின்ற காரணத்தினால் மகா பிராணத்தையா அதுக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு பலத்தோட இருக்கின்ற காரணத்தினால் இது என்ன அப்படின்னா சாதாரண குதிரை இல்லை இது தெய்வதா தெய்வதா இவ இயம் அசிய ஆகிருதி தெய்வதா அப்படிங்கிறது தேவ விசேஷத்தோட இருக்கின்ற இல்லைன்னா ஏதோ ஒரு தேவத்தையனால அதிர்ஷ்டிதமான அதிர்ஷ்டமாக இருக்கின்ற ஒரு ஒரு குதிரையாக தான் இது இருக்கணும் ஏன்னா இதுக்கு அப்படி ஒரு மகா தேஜஸ் அண்ட் இதுக்கு ஒரு மகா சக்தி ஒரு அதிசய பலத்துவம் இருக்குது அதனால் இதுக்கு வந்து ஏதோ ஒரு தேவையாக அதிர்ஷ்டிதம் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஆக்கிருதி இதுக்கு ஃபாம் அப்புறம் சத்யம் மேலும் இந்த மாதிரி ஒரு சங்காம் இந்த ஒரு டவுட் ஆனது ஆரோகணே மே ஜனயதி இத வந்து இது அதிரோகண சமயத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்ங்கிறது வருது அது சத்தியம் அப்படிங்க எந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இது சாதாரணமான ஒரு குதிரை இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு 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 அந்த தேவத்தை தான் வந்து இந்த குதிரையா வந்து பிறந்திருக்கு இல்லைன்னா தேவதையினுடைய பிளஸிங்ஸோட இருக்கின்ற ஒரு குதிரை எதுவா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அதான் சாமானிய சகல அமானுஷலோகோதாக விஸ்மய ஜனநிய சாமானிய வாஜிங்கிறது குதிரை சாதாரண குதிரைகளுக்கு அமானுஷ லோக உச்சிதாக மனிதர்கள் அதாவது மனிதர்களுக்கு உச்சிதமான அப்படின்னா தேவர்களுக்கு உச்சிதமான இந்த குதிரைங்கிறது கிடைக்காது இருக்காது அப்புறம் சகல திரிபுவன விஸ்மய ஜனன்யக மூன்று உலகத்துக்கும் ஒரு விஸ்மயத்தை ஜனன்யக அப்படிங்கிறது உண்டு பண்ற ஒரு குதிரை இது ஈதிய பவந்தி ஆக்கிருத்தையாக அப்படிப்பட்ட ஒரு ஆக்கிருத்தியோடு இருக்குது இது வந்து ஒரு சாமானிய வாஜினா ஒரு சாமானிய வாஜிக்கு இருக்காது நெய் பவந்தின்னு அர்த்தம் நெய் பவந்தி இந்த மாதிரி ஒரு ஆக்கிருத்தையா இந்த மாதிரி ஒரு ஆக்கிருத்தியானது ஒரு சாதாரண குதிரைக்கு இருக்காது என்ன மாதிரியான ஒரு ஆக்கிருத்தி அப்படின்னா அமானுஷ லோக உச்சிதாக ஆக்கிருத்தையா மனித லோகத்துக்கு உகுந்த ஆக்கிருத்தி இல்லை தேவலோகத்துக்கு ஒரு ஆக்கிருத்தோட இருக்கின்ற இந்த குதிரை சகல திரிபு திரிபுவன விஸ்மய ஜனன்யக மூன்று உலகத்துக்கும் ஒரு சமத்கார ஜனகம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற கொடுப்பது போல இருக்கின்ற குதிரை சரியா அதுக்கப்புறம் சில நிறைய இடத்துல நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஹி எஸ்மாத் காரணா தெய்வத்தான்யபி ஹி எஸ்மாத் காரணாத் என்ன அப்படின்னா தேவாகா அப்பி தேவர்கள் கூட முனிஷாபாத் ஏதோ ஒரு ரிஷியனுடைய ஷாப்பம் அவருடைய அவளுக்கு வந்த கோபத்தினால இவாளுக்கு கிடைச்ச சாபத்தினால உஜித நிஜ ஷரீரானி விடப்பட்ட அவளனுடைய நிஜ சரீரம் தன்னுடைய சொந்த சரீரத்தை விட்டுவிட்டு அந்த சாப வசன உபநீதானி அந்த சாப சாபத்துக்கு சாபத்தினுடைய வாக்கிலிருந்து அந்த அந்த சாப வசனம் என்னவோ அதிலிருந்து கிளம்பிய ஒரு அதுக்கு உண்டான ஒரு சரீரந்தா அந்தராணி அத்தியாசத்தை அத்தியாசத்தே ஏவ ஸோ வந்து அது அந்த சாபத்தினால இவளுக்கு வந்து என்ன ஒரு சரி சரீரம் கிடைக்கணும்னு அந்த சாப்பத்தில் வருதோ அந்த மாதிரி வேற ஒரு தேகான்னு அத்தியாசத்தை அதை வந்து அடைகின்றது அதுவாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரியா ம் அத்தியாஸ்தியாசத்தை ம் அத்தியாசத்தை சாரி ம் श्रूयते हि पुराखिल स्थूलशिराः नाम महातपाः अखिलभुवनललामभूताम् अप्सरसं रम्भाम् रम्भाविदानां शशाके हि இது கேட்ட கேட்கப்பட்டது நம்மளால் என்ன புராகில முன்பு ஸ்தூலசிரா நாம ஸ்தூலசிரா என்று பெயருள்ள ஒரு மகா தபாகா தபா தபா ஒரு பெரிய தபஸ் செய்கிற ஒரு முனிவர் அகில திரிபுவன அப்சரசம் மூன்று உலகத்துக்கும் லலாம பூதாம்னா ரொம்ப ஒரு அழ அழகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற அந்த அப்சரசான ரம்பானு பெயருள்ள ரம்பாவிதானாம் ரம்பானு பெயர் உள்ள ஒரு அப்சரசை ஷஷாப ஷாப

மத்தியலோகம் காலம் அந்த ரம்பாவானவள் சுரலோகம் அபாய அபகாய சுரலோகத்தை விட்டுவிட்டு அஸ்வகதையே நிவேசைய நிவேசிய அஸ்வத்தினுடைய மனதுக்குள் புர்ந்துவிட்டு அதெல்லாம் அஸ்வசரீரத்தை எடுத்துட்டு நடத்தோம் நிவேசிய ஆத்மானம் ஆத்மானம் ஹஸ்வஹ்தயா இது விக்கியாதா தன்னோட அதாவது நிவேச்சிய ஆத்மானம் தன்னை தான் வந்து ஒரு அஸ்வசரீரத்துக்குள்ளே பூந்துண்டு அஸ்வஹ்யா அப்படின்னு விக்கியாத்தா ரொம்ப புகழ்பெற்ற படவா ஒரு ஒரு படவாங்கிறது உங்களுக்கு குதிரை அது பூத்வா ஆகிவிட்டு மிருத்திகா மிருத்திகாவத்தியா மிருத்திகாவத்திங்கிறது ஒரு நகரம் அப்படி அப் அப்பேற்பட்ட உள்ள அதில் அது அந்த நகரத்தில் சததன்வானம் நாம சததன்வானு பெயருள்ள ஒரு ராஜானம் ஒரு ராஜாவை உபசேவமானா சேவை செய்து கொண்டு மர்த்தியலோக்கே மகாந்தம் காலம் உபா உவாச இந்த பூமி லோகத்தை பூலோகத்தில் நிறைய காலத்தை அவள் கழித்தாள் வசித்தாள் சரியா நடந்திருக்கு அஸ்வ சரீரத்தை எடுத்துண்டா அந்த ரம்பையானவள் அந்த இவரனுடைய முனிவர்னுடைய சாப்பத்தினால சரீரத்தை எடுத்துண்டா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுல அப்படிதான் கஜேந்திர மோட்சத்துல அந்த ராஜா இந்திர இந்திரதுகா பாண்டியகண்டாதி ராஜா அவர் துருவாசரனுடைய சா தான் தானே அவர் வந்து இதுவானார் யானையினுடைய தலைவனாக ஆக்கப்பட்டார் ஸோ அந்த மாதிரி

ஆஹ் சார் ச இதே மாதிரி நிறைய பேரு என்ன அப்படின்னா மகாத்மனக ரொம்ப பெரிவாளான முனிஜன சாப்பாத்து அந்த அந்த முனிஜனங்களினுடைய இருந்து அந்த ஷாபத்தை அந்த பரிபீத்தக அதாவது அந்த ஷாப்பத்தினால் விழுங்கப்பட்டவர்கள் அதனுடைய அதனுடைய விழுங்கப்பட்டது ஆகாராக ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பப்ரமுகு இந்த லோகத்தை பிரமணம் செய்து கொண்டிருந்தார்கள் கொண்டே இருந்தார்கள் சரியாத் சாபபாஜா ம் சசம்ஷயம் அனேனாப்பி ஸோ இதனால் வந்து எனக்கு என்னென்னா ஒரு டவுட் கிளியர் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா அனேனாப்பி மகாத்மனா இந்த மகாத்மாவான இந்த குதிரை இருக்கே அது வேறு என்ன இந்திராயுதம் அந்த இந்திராயுதமும் கூட கேனாபி ஷாபபாஜா ஏதோ ஒரு ஷாபத்தின் வச வசத் வசத்தினால் இந்த மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துகிட்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரியா அதனால எனக்கு இந்த மாதிரியினால் எனக்கு வந்து அந்த சம்சயம்ங்கிறது இல்லை ஐம் இந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் சரியா ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அசிய திவ்யதாம் கரணம் ஆவேதயதி இவ ஸோ இதனுடைய திவ்யதாம் இதனுடைய அந்த ஒரு சுப்பிராரிட்டி ஒரு இது வந்து சாதாரண குதிரை இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு தேவ சம்பந்தமாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு முனிஜனை சாப்பாற்று இந்த மாதிரி ஒரு குதிரை சரீரத்தை எடுத்துன்னு இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மத் மனசானது என்னுடைய அந்தக்கரணமானது இதை சொல்கிறது சொல்கிறது இருக்கு சரியா ம் அசிய திவ்யதாம் அது அந்தக்கரணம் ஆவேதைய ம் அது கூட நல்ல உததிரு இதெல்லாம் வந்து அவன் தனக்குள்ள நினைச்சுட்டு இருக்கான் யாருகிட்டையும் சொல்லல இது ஏவ இந்த மாதிரி நினைச்சு கொண்டு நினைத்து கொண்டிருந்த பொழுதிலேயே அவன் என்னன்னா ஆறுருக்ஷு அப்படின்னா ஆரோடும் சன்னு அந்த குதிரையை ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் ஆசையோடு இருந்து கொண்டு ஆசனாது உத திட்டத்து அவன் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஆசனத்திலேருந்து எழுந்துட்டான் ஆசனம்ங்கிறது அங்கே வந்து ராஜ்யாசனம்லாம் இல்லை அவன் ஏதோ சார் இருக்கு ஏன்னா ஸ்டில் இந்தி வித்யா மந்திரம் குருகுலத்துல இருக்கான் அதனால அங்க வந்து ஆசனம்ங்கிறது சிம்மாசனம்லாம் இல்லை அங்க ஏதோ ஒரு சேர் இருக்கு அந்த சேர்லேருந்து அவன் எழுந்துட்டான் அதுக்கப்புறம்

ஆமிராவ சோ வந்து தாம் வந்து தம் தம்ச்ச மனசா துரங்கமம் உபசிருத்திய அதாவது மனதினால் அந்த துரங்கமத்தை அடைந்து விட்டு அதாவது உன்கிட்ட போகலன்னு அர்த்தம் மனசா அவன் வந்து அவனுடைய மனசு வந்து அங்கே ரீச் ஆகிடுத்து அந்த குதிரை கிட்ட மகாத்மன் அர்வன் அர்வன்கிறது அஸ்வசிரேஷ்டன்னு ஓட்டிருக்கார் ஸோ அஸ்வருக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற மகாத்மன் யோ அசி சோ அசி நமோஸ்துதே நீங்கள் வந்து எத் ஸ்வரூபக அசி எந்த ஸ்வரூபத்தில் இருக்கேளோ சக அந்த சொரூபத்துல நீங்கள் இருக்கேள் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதா மர்ஷணியோயம் ஆரோகண அத்திக்ரமஹா அஸ்மாக்கம் அத்திகிரமகா அப்படிங்கிறது அநாதரக அவஜ்ஞா அவமரியாதை ஸோ உங்களை மேலே நான் ஏறி உட்கார்றது குதிரை மேலேனா என்ன ஏறுவோம் அது மேலே காலை வச்சு ஏற போகிறோம் ஸோ சர்வதா எப்பொழுதும் அயம் ஆரோகண அத்திகிரம அஸ்மாக்கம் ஆரோகண அத்திகிரம மர்ஷணீய ஸோ எங்களால் இந்த உங்களை உங்கள் மேலே ஏறுறது அப்படிங்கிற ஒரு அவக்ஞா அது வந்து மர்ஷணிய அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை மன்னிச்சுடணும் சரியா அதுக்கப்புறம் அபரிகதானி தெய்வத்தானி அப்படி அனுச்சித பரிபவாஞ்சி பவந்தி ச சில டைம் சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளையே அறியாமல் அவமரியாதைங்கிறத பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து என்ன தெய்வதா ஸ்வரூபமோ என்னவோ எனக்கு தெரியாது ஸோ அபரிகதானி ஸோ வந்து பல தடவை அதாவது அபரிகதானி தெய்வத்வேன அபரிச்ச அபரிச்சிதானி தெய்வதானி அதாவது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி பரிச்சிதமே ஆகாமல் நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தா ஸ்வரூபமாக இருந்து அனுச்சித பரிபவ பாஞ்சி அயோக்கியமான உச்சிதம் இல்லாத ஒரு பரிபவக ஒரு திரஸ்காரத்தை நான் என்றால் நான் கடைப்பிடித்தேன் என்றால் அப்படி என்னை வந்து மன்னிச்சுடுங்கோ ஏன்னா வித்தவுட் நோயிங் இட் நான் வந்து உங்களை இது பண்ணலாம் இந்த மாதிரி அதுக்கு அது கிட்ட வந்து பிரார்த்திச்சுட்டான் மனசால சரியா அதுக்கப்புறம்

தெரிந்து கொண்ட அந்த ராஜாவினுடைய அபிப்பிராயத்தை அறிஞ்சுண்ட மாதிரி அந்த அஸ்வமானது சக இந்திராயுதன் பெயருள்ள அந்த அஸ்வக தம் அதாவது இந்திராயுத தம் அவரை என்ன பண்ணித்து அப்படின்னா சட்டுல சீரக அது வந்து தன்னுடைய ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற தன்னுடைய சிரக தலையை தலையினுடைய யஹா யாகா கேசராக அந்த கேசங்கள் இருக்கே அவைகளே சட்டாகா சட்டாகான ஜடைகள் அதனுடைய ஆகத்திகி அதை இப்படி இப்படி ஆட்டுறது தயா ஆகூனிதா அதனால் ரொம்ப குஞ்சித்தமாக்கப்பட்ட ஆகே ஆகேக்கரா ரொம்ப வக்கரமான அதனுடைய அந்த கணினிகா தாரகாங்கிறது மொழி அது அப்படி இருக்கின்ற எஸ்மின் தேன தாதிருஷேன சக்ஷுஷா அப்படிப்பட்ட ஒரு திரியக் சக்ஷுஷா அந்த கண்களினால் விலோக்கிய பார்த்து விட்டு முகுர் முகுர்ஹூ திரும்பவும் திரும்பவும் தாடயதா விதாரயதா எதை தாடயதா அப்படின்னா க்ஷிதிதலம் உத்காத்த தூளி தூசரித குரோட ரோம ராஜினா ஸோ வந்து என்ன அப்படின்னா உத்காத்தம் பேத்தெடுக்கப்பட்ட யா தூலிகி அங்கே இருக்கிற அந்த தூசி தயா தூசரிதா அதனால ரொம்ப ஒரு மாதிரி தூசி பரவிய குரோட ராமராஜிகி அந்த அந்த புஜாந்தரால பங்க்திகி அலக பங்கி அதனுடைய அந்த அலக பங்கி அப்படி இருக்கின்ற மேலும் தட்சிண குரேன தன்னுடைய அந்த ரைட்டு ஹூஃப்னால ஆரோகனாய எழுதிக்கோ அப்படின்னு தம் அந்த தம்முங்கிறது முன்னாடி இருக்கு தம் இந்திராயுதாக இருக்கு பாருங்கோ அந்த தம் அந்த சந்திராபீடனை ஆகையன்னு கூப்பிட்டு கொண்டு கூப்பிடுவது போல ஆர் ஆஹ்வ ஆரோகணாய ஆஹ்வயன்னு இவ வா வந்து என் மேல ஏறிக்கோ அப்படின்னு கூப்பிடுறது போல ஸ்புரித்தாக ஸ்புரித்தது ஒரு மாதிரி ஸ்புரித கிராண விவரணம் ஒரு சத்தம் போட்டுண்டு கிராண விவரங்கிறது அது மூக்குனுடைய ஓட்டை அதுலேருந்து ஒரு கர்கர துவனி மிஸ்ரணம் கர்னு ஒரு துவனி ஒரு துவனியோட சேர்ந்த மதுரம் ரொம்ப மதுரமான அபருஷ ஹூங்காரம் ரொம்ப பிளர்ல அது ஒரு மாதிரி ஒரு பருஷம் இல்லாத பருஷங்கிறது ஹார்ஷு அபருஷங்கிறது ஹார்ஷாக இல்லாத ஒரு ஹூங்காரம் ஒரு ஹூங்காரம் அதனுடைய ஒரு பரம்பரா அனுபத்தம் அது அந்த அந்த ஊங்காரத்வனியோட அனுபத்தம் சகிதம் ரொம்ப அதிமனோகரம் ரொம்ப ஹிரதயத்தை ஆகர்ஷிக்கிற மாதிரியான ஒரு ஹேஷாரவம் ஒரு அந்த அஸ்வத்தினுடைய ஒரு சப்தம் அந்த நெயிங் சவுண்டு அதை அக்கோத்து செய்தது சரியா இந்திராயுத ஸ்வகிரியா கலாபேன சந்திராபீடாய ஆரோடும் அனுமதி பிராதத்த பிராதத்து இவ சரியா அது வந்து தன்னுடைய ஒரு ஆக்ஷன்னால் காமிச்சது தட் ஐம் ரெடி டு கேரி யூ ப்ளீஸ் ஏறுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணிச்சு சரியா இதோட நான் நிறுத்திக்கிறேன் ஓகேவா